ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல்ஸ் ஃபார் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸை பார்த்தா தெரியும் முரட்டு பாக்ஸாக இருக்குது, பாக்ஸ் வந்து சும்மா இருக்கும். இது வந்து அமர் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணிடுவான். ஹே புது உருட்டு இல்லை, இது உண்மைதான். வந்துட்டு வெளியில் சொல்கிறது கொஞ்சம் கூச்சப்படுவான். அதான் மற்றபடி வந்து டீயே வாங்கி தர மாட்டேன். நீ சும்மா பெரிய பாக்ஸுங்கிற உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கான். பாவம் சர்ப்ரைஸா? ரே இது நானா கிளிப்பேன். சும்மா அந்த மூலையில் பிடிச்சா கட்ட கட்டலாம் இருக்கிறேன். எப்படியா இருக்குமா? போதும் போதும், ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணணுமா? ஏய் நமக்கு அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் வேறு வந்திருக்கு. குமார் என்ன வருது நீ நினைக்கிற? ஏன்னா நீ தான் ஆர்டர் பண்ணா ஃப்ரீ மியூசிக். ஏன்னா நீ தான் ஆர்டர் பண்ணா உனக்கே தெரியுமே, நீயே சொல்ல. ஸோ அது வந்துட்டு அமேசான் ப்ரைமில் தான் ஆர்டர் போட்டோம். ஆர்டர் போட்ட ஒரு நாள் கூட ஆகலங்க, அதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ப்ரைம் யூஸ் பண்ணுங்கன்னு வேணால் ஆட் பண்ணுவோம். பேப்பர் ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஃபோன் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா, சரி நீ தான் ஆர்டர் போட்ட ஓப்போ F90 Pro Plus. இந்த ஃபோன் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இதான் இனிமேல் பார்த்தீங்கன்னா குமாரோட புதிய ஃபோன். இது என்ன கலர் குமார்? ஸ்பேஸ் சில்வர்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 GB RAM, 128 GB இன்டர்னல். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா, ப்ளஸ் ஒரு 8, ப்ளஸ் ஒரு 2, ப்ளஸ் ஒரு 2. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16. இதில் இத்தனை கேமரா கொடுத்துருங்க, எந்த கேமரா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீ நினைக்கிறேன்? நல்லா இருக்குங்களா? எடுத்தோன்னே சாரி குமார், நம்ம தான் எடுத்திருக்கேன். சாரி குமார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஃபோன். பார்த்தீங்கன்னா 50 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது இதில். அண்ட் போர்ட்ரேட் வீடியோ இருக்குது நம்மக்கிட்ட. சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாம் உருட்டுக்கானது தான் நினைக்கிறேன். குமார் இதையும் நானே இருக்கவா? நீதான் வேற யாரு? குமார் இப்படி குத்தி அறுத்துட்ருவா? நீ தானப்பா பில்லு கட்ட போகிறேன். நான் ஏன் கட்டணும்? பில் போட்ட முதலாளி. சோல்ட் இன் இந்தியா அறுத்தாச்சு. கையை அறுத்துக்க போகிறடா குமார். அப்படி வாங்கிக்காத, முத முத ஃபோன் வாங்கியிருக்க. குமார் ட்ரீட் எங்க? குமார் என்ன ட்ரீட் ப்ளீஸ்? எனக்கு கிடைச்சாது. நம்ம கிட்ட வந்து சார்ஜிங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கேபிள். இது என்ன இது பெருசா இருக்கு? இது நீ பேக்கெட்ல வைப்பியா இல்ல உன் பேக்ல வைப்பியா? என்ன சார்ஜர் அது இவ்வளவு பெருசா? 50 watts அதனால பெருசா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏய் இது 1 கிலோவுக்கு இருக்குடா குமார். இது எனக்கா இது உனக்கா? இது உனக்கு தான். இது எனக்கு தானே? தேங்க்யூ. ஸோ அதுக்கு இருக்கு, காட்டிட்டு நானே வச்சுக்கேன். இது பாக்ஸுக்குள்ள அவ்வளோதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஏய் வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு இதுக்குள்ள இருக்குமோ? சரி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட்செட், விவோட ஹெட்செட் மாதிரியே இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, விவோட ஹெட்செட் மாதிரி தான் இருக்குது. இது அப்படியே பிரச்சனை பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறா, என்கிட்ட சோனி இருக்கிறா. சோனி அப்போ என் சாம் புதுசு வச்சுக்கிறா, சோனி என்கிட்ட கொடுத்துக்கிறா. உனக்கு என்ன பிளஸ்? ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கவர் பேப்பர் ஒர்க் குமார், கவர் சாட்டியாக இருக்குது. ஏய் குமார் இதே வச்சுக்க, இது வந்து நல்ல கவர். இது வந்து 2 யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ 6 மாசத்துக்கு வந்து ஒயிட்டா வச்சுக்கலாம், ஒயிட்டா வச்சுக்கலாம். அடுத்து 6 மாசத்துக்கு நீ மஞ்சளா வச்சுக்கலாம். அடுத்து டிசைன் அங்கங்க ஒரு மண்ணு பட்ட மாதிரி ஒரு டிசைன்லாம் வரும், அந்த கோட்டிங் நீ யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, ஓப்போவோட வாரண்டி கார்டு இருக்கு. சும்மா அப்படிதான் சொல்லுவாங்க, அது உருட்டு. என்னடா இது, இங்கே சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. மேனுவல் புக்கு அவ்வளோதான், ஒரே பேப்பர். எப்படியே மடிக்க மாட்டேங்குது தெரியும், எதுக்குங்க பேப்பர் வேஸ்ட்டாக இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் பத்திரமா வச்சுக்கலாம்.
அது ஒண்ணுலாம் போவா நான் தான் பிரிச்சு ஒண்ணுலாம் மாக்குவேன். சோ இந்த பக்கம் ஓபனிங் கொடுத்துருக்காங்க. காடு ஃபோனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சார்ஜ் போட்டிருக்கோம். சார்ஜ் இண்டிகேஷன் இப்படி தான் கட்டிட்டுருக்கு. இது எவ்வளோ நேரத்தில் சார்ஜர்மா? இது எவ்வளோ நேரத்தில் சார்ஜர்மா? ஏய் மணி எத்தனை மாதிரி நம்மளே ஒரு கணக்கு வச்சுப்போம். குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளோ ஏறுதுன்ட்டு 4:08 இப்போ டைமு. ஒரு 4:30 ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுச்சாடா. 40 நிமிஷம் ஆச்சு. ஹேங் ஓவர் படம் பார்த்துட்டு இருந்தோமா, அப்படியே மறந்துட்டோம் என்னாச்சுன்ட்டு. ஏய் அதுவாகவே ஆன் ஆயிருக்குடா. அது ஐஃபோனாக இருக்குமோ சார்ஜ் போட நல்லா அப்படின்ட்டு. சரிக்குமார் வேகத்தில் பட்டாலும் போட்டேன். நம்ம வந்து இதை வந்து பூட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கேமரா இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. வெல்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பூட் ஆயிடுச்சு. கலர் வயஸ் கெட் ஸ்டார்ட். ஏய் குமார் உனக்கு ஃபோன் வந்துச்சு குமார். இதோட நாச் செலுத்துவதானே இப்படி தான் இருக்குது. ஊப்ஸ், இன்னும் எதுவுமே ஃபோன் எதுவும் பண்ணல. கேமரா எப்படி இருக்கும் பாப்பா குமார்? இதோட கேமராவோட சில ஆங்கிள்ஸ் பார்ப்போம். ஓகே ஹலோ வைல் யூஸிங் ஃபோன். இதுக்கு இருக்கிற கேமரா ஃபோனு இது வாட்ஸ்அப்புக்கா? இதை பார்த்தீங்கன்னா கேமராவோட இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் இருக்கு. ஏ குமார் இட்ஸ் அ வைட் ஆங்கிள் லென்ஸ். இது வந்து இது நார்மல். இது போர்ட்ரேட்டா? இது 2x. இது வந்து 5x. ஆனால் எவ்வளோக்கிட்ட கட்டுது? 1x வச்சுப்போம். நம்மக்கிட்ட போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ, வீடியோ, நைட் மோடு. நைட் மோடு 1:3 ரேஷியோவில் இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக மாற்றுவார் மாசா. இதை போய்ட்டு சில கேமராவோட சில ஃபோட்டோஸு அண்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்தோட தான் பாஸ்வேர்ட் மாற்றிடாத. அண்ட் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அது இந்த ஆப்போசிட் இருக்க சன்லைட்டில் ஷூட் பண்ணோமா, போர்ட்ரேட்லாம் தெரிக்க விடுது போர்ட்ரேட் செல்ஃபிலாம். அண்ட் 48 MP எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சேச்சுரேஷனை குறைக்க பார்க்கணும். ஏதாவது செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கணும் சேச்சுரேஷனை குறைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசினது. ஓஃப், ஏன்னா அதில் சேச்சுரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குமார் பார்த்தீங்கன்னா இதை பூட் பண்ணிகிட்ருக்கான் ஃபோனை, பூட்டில் செட்டப் பண்ணிகிட்ருக்கான் ஃபோனில் சிம்மெல்லாம் மாற்றி விட்டு. அதுக்கடுத்து குமார் பார்த்தா ரீல்ஸ் குமாராக மாதிரி வருவாங்க. என்ன குமார் ரீல்ஸ் பாண்டி குமார் அப்படின்னு கூப்பிட்ற நிமிடம். அதுக்கடுத்து ஒரு 10-15 நாள் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நான். ஜஸ்ட் வெயிட், ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் யூஸ் பண்ணாத ஃபோனை பற்றி தெரிஞ்சிடும்.
யூஸ் பண்ணிட்டு அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறோம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அண்ட் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது கீழே மென்ஷன் பண்ணி இது போர்ட்ரேட்டு, அடுத்து இது வந்து வைடாங்கல் எடுத்தது அப்படின்னு சொல்லி இன்னும் மேக்ரோ ஷாட்டு நைட் ஷாட்லாம் எடுக்கணும். கொஞ்சம் நைட் ஆகட்டும், நைட் ஆனால் நைட் ஷாட்டு மேக்ரோ ஷாட்லாம் எடுத்து அதில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பை பை. இது வந்து நார்மல் வீடியோ குமார் குமார்.